பல்கலைக்கழகங்களின் வேந்தரும் தமிழக ஆளுநருமான ஆர் என் ரவி கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார். டாக்டர் பட்டம் வாங்குவதற்காக பிரகாஷ் என்ற மாணவர் மேடையேறிய போது அவர் தன் கையில் வைத்திருந்த மனு ஒன்றை ஆளுநர் ஆர் என் ரவியிடம் கொடுத்தார். அதனை பாதுகாப்பு படை வீரர்கள் தடுக்க முற்பட்டும் கூட அதனை ஆளுநரிடம் பிரகாஷ் கொடுத்தார். பின்னர் அவர் ஆளுநர் கையால் முனைவர் பட்டத்தை வாங்கிச் சென்றார். ஆளுநர் ஆர் என் ரவியிடம் பிரகாஷ் கொடுத்த மனுவில் என்ன இருந்தது என்பதை விளக்குகிறார் அவர். முதல் பிரச்சனையாக இங்கே வந்து ஆய்வாளர்களை வந்து கைட் பண்ணுறவங்க சரியாக வழி நடத்துறதில்ல. அவங்களுடைய வீட்டு பிரச்சனைகளுக்கு, குழந்தைகளை பராமரிக்கிறது, வீடுகளில் போய் பாத்திரம் கழுவுறதுக்கு, அவங்க பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. ரெண்டாவது பிரச்சனையை நாங்கள் முன் வச்சது என்னென்னா, பாரதியார் யூனிவர்சிட்டியில் ஆதிராவிட ஹாஸ்டலுக்கு ஆய்வாளர்களுக்கு ரெண்டு ஹாஸ்டல் இருக்குது ஆதிராவிட மாணவர்களுக்கு. ஆனால் அதை வந்து இந்த பாரதியார் பல்கலைக்கழக நிர்வாகம் முறையாக வந்து பராமரிக்காமல், முறையாக வந்து ரன் பண்ணாமல் காமன் ஹாஸ்டலாக வந்து அதை ரன் பண்ணுறாங்க. இதனால் கவர்மெண்ட்லேருந்து வர அமௌண்ட் வந்து தடுக்கப்படுது. இங்கே ஆதி திராவிட ஹாஸ்டலே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. மூணாவது பிரச்சனையை நான் என்ன முன் வச்சு அப்படின்னு சொன்னால், வைவா அப்போ கைட்ஸ் வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. சில கைட்ஸ், நான் எல்லாரையும் காமனாக சொல்லலை, சில கைட்ஸ் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காருன்னா, ஆய்வாளர்கள்ட்ட ரிசர்ச் ஸ்காலர்ஸ்ட நீங்கள் அமௌண்ட் கொடுக்கணும். கிட்டத்தட்ட வைவா முடிகிறதுக்கு ஒவ்வொரு ஆய்வாளருமே வந்து 50,000 ரூபாயிலேருந்து 1,00,000 ரூபாய் வரைக்கும் செலவு செய்யக்கூடிய ஒரு கடினமான சூழல் இருக்குது. அது இந்த பல்கலைக்கழகத்தில் மட்டும் இல்லை, நிறைய பல்கலைக்கழகத்தில் இது இருக்குது. அதை கவர்னருடைய கவனத்துக்கு கொண்டு போகிறேன். ரெண்டாவதாக இங்கே வந்து பாரதியார் பல்கலைக்கழகம் விடுதி மாணவர்களுக்கு ஆண்டுக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து செலவு செய்கிறாங்க. எதுக்கு? விடுதி பராமரிப்புக்கு. ஆனால் இன்றைக்கி போய் கம்பராசியில் பாருங்கள், பாத்ரூம் சரியாக கட்டலை. சேக்கலா ராசியில் பாருங்கள், அதுவுமே முறையாக பராமரிக்கப்படலை. அப்போ 1 கோடி ரூபா சுச்சமான அமௌண்ட் எங்கே போகுது அப்படிங்கிறத மூன்றாவது பிரச்சனையாக வச்சுருக்கிறேன். கடைசியாக பாரதியார் பல்கலைக்கழகத்தில் ரெண்டு கிரவுண்டு இருக்குது. ரெண்டு கிரவுண்டு பார்த்திங்கன்னா, பாரதியார் பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய ஆய்வு மாணவர்களுக்கும் சரி மாணவர்களுக்கும் சரி விளையாடுவதற்கு அனுமதி கிடையாது. ஆனால் சில டிபார்ட்மெண்ட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த கிரவுண்டை வாடகைக்கு விடுறாங்க. சாட்டர்டே சண்டே விளையாடுறதுக்கு பாரதியார் பல்கலைக்கழக மாணவர்கள் விளையாடுறதுக்கு அலோவ் பண்ணுறதில்ல. ஆனால் அதை வந்து அவங்க என்ன செய்கிறாங்க, வாடகைக்கு விட்டு அதன் மூலியமாக அதை சம்பாதிக்கிறாங்க. நாங்கள் இது முன்னாடி உள்ள ரிஜிஸ்டர்கிட்ட போய் சொன்னோம், இந்த மாதிரி எங்கள் ஸ்காலர்ஸ் வந்து விளையாடணும், அலோவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோம். அவர் வந்து முறையை அலோவ் பண்ணார் சாட்டர்டே சண்டே. ஆனால் இன்றைக்கி வந்து அப்படி அலோவ் பண்ணுறாரு. நான் டீச்சிங் ஸ்டாஃப் இதை வந்து ரொம்ப விளையாடணும்னு ரொம்ப ஆர்வப்படுறாங்க. பாரதியார் பல்கலைக்கழகத்தில் ஒர்க் பண்ணுற நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ், ஆனால் அவங்களையும் வந்து கிரவுண்டில் விளையாடுறதுக்கு அலோவ் பண்ணுறதில்ல. கடந்த 5 வருஷமாக வந்து ஸ்போர்ட்ஸ் டே நடக்கலை பாரதியார் பல்கலைக்கழகத்தில். கடந்த 5 ஆண்டுகளாக ஸ்போர்ட்ஸ் டே நடக்கலை. ஆனால் ஸ்போர்ட்ஸ் டேக்காக ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. இதனைத் தொடர்ந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செலியன் கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஆதி திராவிடர் மாணவர் விடுதிகளை ஆய்வு செய்தார் மற்றும் அங்கே தயாரிக்கப்பட்ட உணவுகளையும் உண்டு பார்த்து சோதனையிட்டார்.